நைஸா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படத்துல ரஜினி ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட்டா இருக்கும். ரஜினியோட மாஸ் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்தது. வேற லெவல் இருந்தது. தலைவர் மட்டும்தான் படத்துல ஃபுல்லா தெரிஞ்சாரு. தலைவருக்காகவே பார்க்கலாம், வேற லெவல். எனக்கு எதுவுமே தெரியல, தலைவர் மட்டும்தான் தெரிஞ்சார். தலைவர் ஃபுல் ஸ்கிரீன் செம்ம மாஸ், வேற லெவல். பிளாக் பஸ்டர், மெகா ஹிட் இன் இண்டஸ்ட்ரி. கம்பேக் அவருக்கு எதுக்குங்க கம்பேக், ரஜினிங்க அவரு எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் வந்திருக்காங்க. ஸோ அதனால வேற லெவல்ல படம் இருந்துச்சு. அப்பா அம்மா மேல பசங்க வைக்கிற நம்பிக்கையும், நம்ம பசங்க அப்பா அம்மா மேல வைக்கிற நம்பிக்கையும் ரெண்டு பேரும் ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும், அதுதான் நல்லா இருந்துச்சு. தலைவர் தான் நெல்சனையும் காப்பாத்திச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. வேற பட்டையை கிளப்பிட்டேன், எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் செகண்ட் ஆஃப் வேற லெவல் சூப்பரா இருக்கு. எனக்கு கத்தி கத்தி வாய்ஸ் அவுட் ஆயிருச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பரான கம்பேக், எக்ஸலென்ட்டான, நல்ல குவாலிட்டியான மூவி கொடுத்துருக்காங்க. மூணு அவர் கண்டிப்பா எங்கேஜிங்கா இருக்கும், கண்டிப்பா எங்கேஜிங் இருக்கும். நீங்க கண்டிப்பா நான் 10 out of 10 கொடுப்பேன். அவசியம் செம்ம கம்பேக் நெல்சன். தலைவர் எல்லாருக்கும் பயங்கரமான த்ரூ அவுட் எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. மாசா பண்ணிருக்காங்க, செம்ம கிளைமேக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே பிரேக் கம்பேக், நல்ல எங்கேஜிங், நல்ல எங்கேஜிங். அதாவது எங்களுக்கு ஆக்சுவலா தலைவர் விட்டா நாங்க 6 மணி கூட பாப்போம். 3 மணி நேரம் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு பயங்கரமா என்ஜாய்மெண்டா இருக்கும். சீரியஸான சீன்ல கூட காமெடி பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்க பார்த்தா தான் புரியும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.